கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த நாளிலும் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆதாரமான வசனம் சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை செய்வார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. Psalm 85:12 says, God will give good things to you and the land also will be fruitful, will yield the fruits. என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த 2020 எட்டு மாதங்களை நாம் கடந்து விட்டோம். இந்த எட்டு மாதங்களும் இந்த கொள்ளை நோயாகிய கொரோனா வைரஸ் மூலமாக உலகமெங்கும் பாதிக்கப்பட்டு அரசாங்கங்கள் பாதிக்கப்பட்டது, பொருளாதாரம் சீரழிக்கப்பட்டது, வேலைவாய்ப்பு இழந்து போனார்கள், பிள்ளைகள் பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை, சபைகளை நடத்த முடியவில்லை, பட்டம் பணப்பற்றாக்குறை, பலவிதமான நெருக்கடிகள், இதனால மன அழுத்தங்கள், வீட்டிலே பிரச்சனைகள், பல இடங்களிலே பிரச்சனைகள், சோர்வுகள், டிப்ரெஷன், டிசப்பாயின்மெண்ட், இப்படியெல்லாம் உலகமெங்கும் இந்த எட்டு மாதங்களாக பல தீமைகளை நாம் கண்டுவிட்டோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார், அவர் நல்லவராகத்தான் இருக்கிறார். அதே வேளையில் பல நெருக்கடிகளை ஒவ்வொருவருமே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலே கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த செப்டம்பர் மாதத்தில் கடந்த வருடம் கடந்த மாதங்கள் எல்லாம் தீமைகளை அனுபவித்து விட்டீர்கள், ஆனால் இன்றைக்கு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நான் நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இந்த மாதத்திலே இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகளை தருவேன் என்று சொல்லுகின்றார். இதுல இரண்டாவது பாகமாக என்ன சொல்லுகின்றார், நம்முடைய தேசமும் தங்களுடைய பலனை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேசங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் வாழ்கிற இந்திய தேசமோ அல்லது அமெரிக்க தேசமோ மேற்கத்திய தேசமோ குடியுரிமை பெற்று நாம் வாழ்கிற எந்த தேசங்களில் நீங்கள் வசித்தாலும் அந்த தேசங்கள் இனிமேல் தங்கள் பலனை கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளவு காலமாக பலனை கொடுக்க முடியாமல் பல நஷ்டங்கள் ஏற்பட்டது, பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது, வேலை வாய்ப்பின்றி வருமான குறைவாக பல பிரச்சனைகள் குடும்பங்களில, கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே, வேலை செய்கிற இடத்துல, இப்படிப்பட்ட போராட்டங்களை, பிரச்சனைகளை, சோதனைகளை நீங்கள் கண்டுவிட்டீர்கள். ஆனால் இந்த தேசம் இனிமேல் தன் பலனை கொடுக்கும் என்று கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். எட்டு மாதங்களாக தீமையே கண்டுவிட்டோம், கர்த்தர் இனிமேல் எங்க நன்மை செய்ய போகிறார் என்று சொல்லி, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் நல்லவன், அதனால நான் நன்மைகளை செய்வேன் என்று சொல்கிறார். நன்மைகள் என்று சொல்லும் பொழுது என்ன? அதாவது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வீடு வேண்டும், நமக்கு வருமானம் வேண்டும், நமக்கு ஒரு வாகனம் வேண்டும், நம்முடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேண்டும். இவைகள் தான் நன்மையானவை, நல்லவைகள். இதற்கு மேலாக நாம் பேராசைப்பட்டு எனக்கு மெர்சிடிஸ் கார் தான் வேணும், பெரிய பங்களா வேணும், பல ஏக்கர் நிலை வேணும் என்று கேட்பது அது நம்முடைய பேராசையை குறிக்கிறது. ஒருவேளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆபிரகாமை யோபுவை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார், பூமி தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று கூட நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம்தான். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் மூலமாக அடியல் சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய அடிப்படை தேவைகளை, நமக்கு தேவையான, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய ஊழியத்திற்கு தேவையானவைகளை, அந்த நன்மையான காரியங்களை, நல்லவைகளை கர்த்தர் நிச்சயம் தருவார் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் உற்சாகப்படுத்தி நமக்கு சொல்லுகின்றார். இதற்கு நன்மைக்கு எதிரான பதம் என்ன? தீமை. தீமையை நாம் கண்டிருக்கலாம், தீயவர்கள் நம்மை நெருக்கி இருக்கலாம், நம்மோடு கூட போராடி எதிர்த்து நின்றிருக்கலாம். அந்த தீயவர்களையும் நான் காண விடமாட்டேன், நல்லவர்களை, நன்மையானவர்களை உங்களுக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். ஏனென்றால் நாம் வணங்குகிற, ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நன்மையின் தேவன், அவர் நன்மைகளை தருகிற தேவன். யாக்கோபு 1:5 நாம் வாசிக்கும் பொழுது, நன்மையான எந்த ஏவும் பரலோகத்திலிருந்து வருகிற ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாம். அல்லேலூயா. ஆக அந்த நன்மைகளை கொடுப்பதற்காக தான் நமக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தீயவரல்ல, தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணன் என்று சொல்லி ஆபகூக்கு தீர்க்கதரிசி அவர் எழுதியிருக்கிறத நாம் வாசிக்கலாம். ஆபகூக்கு தீர்க்கதரிசியில அவர் தீமையை காண முடியாத, காணக்கூடாத சுத்த கண்ணன் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கு என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியவன், ஆபகூக்கு 1:13 அவர் தீமையை பார்க்க சகிக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் தீமை நடந்து கொண்டிருக்கிறதா? அதை பார்த்து அவர் சகித்துக் கொண்டிருக்கிற தேவன் அல்ல. ஆனால் ஏன் தாமதமாகுது என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம், நாமும் கேட்கலாம். ஆனால் அவருடைய நேரத்தில்
அவருக்கு சித்தமான வகையில பிரியமான வகையில நிச்சயமாக நன்மையை உங்களுக்கு தருவார். சோர்ந்து போக வேண்டாம், ஏமாந்து போக வேண்டாம், தோல்வி மனப்பான்மை வேண்டாம், தற்கொலை எண்ணங்கள் வேண்டாம். ஆகிய என கருமையானவர்களை கர்த்தர் நன்மையானது இந்த நாட்களிலே அவர் தருவார். சரி, முக்கியமாக நம் உலக பொருட்களுக்காக தான் நன்மைகளை நாம் எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு கார் வேணும், நல்ல புது வீடு வேணும், சொந்த வீடு வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும், நல்ல வருமானம் வேணும், நல்ல பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும்னு சொல்லி உலக பிரகாரமான காரியங்களை நாம் நன்மைகள் நன்மைகளாகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே வேளையில எல்லாவற்றுக்கும் மேலாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கும் எனக்கும் மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்திருக்கிறார். ஜாதி மதமற்ற எல்லா மக்களுக்கும் செய்திருக்கிறார். அது என்னையா நன்மை என்று நீங்கள் கேட்கலாம். அதுதான் பூலோகத்திலே அந்த பரலோக தேவன் இறங்கி வந்து உங்களுக்காக எனக்காக மனுக்குலத்திற்காக அவர்கள் ஒருவரும் கெட்டு போய் நித்திய மரணத்திற்கு நரகத்துக்கு போகாதபடிக்கு பூமியில இறங்கி வந்து மனிதனாய் அவதரித்து தன்னுடைய இன்னுயிரை தந்து தன்னுடைய ஒவ்வொரு சொட்டு தூய இரத்தத்தை ஈந்து அவர் உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து பரலோக வாழ்வு, நித்திய வாழ்வு, கவலை, கண்ணீர், துக்கம், கொரோனா வைரஸ் இல்லாத ஒரு நித்திய ராஜ்யத்திற்கு நமக்காக இந்த பூமியிலே வந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாரே, பாவத்திலிருந்து நம்மை மீட்டாரே, சாபத்திலிருந்து நம்மை மீட்டாரே, நித்திய மரணத்திலிருந்து நம்மை மீட்டாரே, அந்த நன்மைதான் எல்லா நன்மைகளை விட பெரியது. ஹல்லேலூயா, ஆமேனுக்கு பிரியமானவர்கள், அந்த நன்மையை வழங்குவதற்கு கூட இந்த நாளிலே காத்திருக்கிறார். ஒருவேளை இந்த ரட்சிப்பு என்கிற நன்மையை, பாவம் மன்னிப்பின் நிச்சயம் என்கிற நன்மையை, நித்திய ராஜ்யத்துக்கு போக வேண்டிய அந்த உரிமையை பெற்றுக்கொள்ளாத யாராவது நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட மனிதராக மாறுகிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறுகிறீர்கள். கிறிஸ்துவ குடும்பத்திலே பரம்பரையாக பிறந்தால் மட்டுமே நம் பரலோகத்துக்கு போய்விட முடியாது. கிறிஸ்தவனோ கிறிஸ்தவன் அல்லாதவனோ யாரெல்லாம் இயேசு எனக்காக இந்த பூமியிலே வந்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என் பாவத்தை கழுவுவதற்காக என்னை நரகத்திற்கு போக விடாதபடிக்கு நித்திய வாழ்க்கைக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து பூமியிலே ரட்சகராய் மனிதனாய் அவதரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், ஒரு புதிய வாழ்க்கையும் இப்பொழுது கொடுத்திருக்கிறார். அது இல்லாம நித்திய வாழ்க்கை, நான் இன்றைக்கு மரித்தாலும் ஆண்டவரோடு நித்திய வாழ்க்கை வாழப்போகிறேன் என்ற ஒரு அருமையான சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கே நீங்கள் பெரிய நன்மையை பெற்று விட்டீர்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் ஞாபகத்திற்கு தரிசி விதமாக சத்தியமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலனற்று போனாலும், ஆட்டு மந்தையில கிடாக்கள் இல்லாவிட்டால் போனாலும் என்று சொல்லி சொல்லி தன்னுடைய ஒன்றுமே எனக்கு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் சொல்றார். ஏன்னா கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் ரட்சிக்க வருகிறார் என்று சொல்லி யோபு பக்தன் கூட சொல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் திரும்பவும் வருவார், என் சொந்த கண்களை காணும் என்று சொல்லுகின்றார். 3000 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த அந்த யோபு பக்தன் அவிதமாய் சொல்லுகிறார். 600 வருடங்களுக்கு இயேசு பிறப்பதற்கு முன்பதாக இருந்த ஆபுவுக்கு நம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன், எனக்கு எதுவுமே இல்லாவிட்டாலும், வேலை இல்லாவிட்டாலும், எந்த கொடிய நோய் வந்து என்னை தாக்கினாலும் நான் மகிழ்ந்திருப்பேன். ஏன் என்றால் ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன், ரட்சகர் இயேசுவை பெற்றிருக்கிறேன், எனக்கு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் சம்பத்துகள் எல்லாம் அழிந்து போனாலும் நித்திய வாழ்க்கை, அங்கு கண்ணீர், கவலை, கஷ்டம், கடன் இல்லாத வாழ்க்கை அங்கு இருக்கிறது. அந்த ரட்சிப்பை, அந்த ரட்சகரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதனால சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் அதைத்தான் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க மீண்டும் சொல்கிறேன்னு சொல்லுகிறார். ஏன், அவர் எனக்குள் ரட்சகர் இருக்கிறார். நான் இன்னைக்கு ஜெயில நான் செத்து போனாலும், தலை வெட்டப்பட்டாலும் இயேசுவோடு கூட இருக்க போகிறேன், இன்றைக்கு இந்த கொள்ளை நோய் என்னை அழித்தாலும் கூட நான் ஆண்டவரோடு இயேசுவோடு இருக்க போகிறேன் என்ற ஒரு நித்தியம் சத்தியம் நமக்குள் இருந்தால் கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி எப்பொழுது நம்மோடு கூட இருக்கும். அதுதான் தேவன் தருகிற மகிழ்ச்சி, உலகம் தருகிற மகிழ்ச்சி அல்ல. உலகம் தருகிற மகிழ்ச்சி எல்லாம் அழிந்து போய்விடும், ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் அது என்றைக்கும் இருக்கும். எல்லா சூழ்நிலையும் இருக்கும், எல்லா வியாதியின் மத்தியும் இருக்கும், வேலை இல்லாத நேரத்திலும் இருக்கும். அதுதான் ஆண்டவர் இயேசு ரட்சகராக உள்ளத்தில் இருப்பது. அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இதுதான் பெரிய நன்மை. முதலாவது அந்த நன்மையை இன்றைக்கு பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த நன்மையை தந்தவராக, தருகிறவராக இன்றைக்கும் அவர் இருக்கிறார். அதுதான் பெரிய நன்மை, சிறந்த நன்மை, கர்த்தர் தருவது, இயேசு தருவது. அந்த நன்மையை, ரட்சிப்பின் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள், ரட்சகரை பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது இம்மைக்குரிய நன்மைகள் எங்கேயா எனக்கு கிடைக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆமென்க்கு பிரியமானவர்களே,
இந்த உலகத்துல வாழும்பொழுது நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை நடக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நமக்கு நல்ல வேலை இருக்கணும், நல்ல வருமானம் இருக்கணும், குழந்தைகளை பராமரிக்க அவளை கல்லூரியில் சேர்க்க நமக்கு பணம் தேவைதான். இவையெல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் கண்டும் காணாது போயிட மாட்டார். அகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர், காட்டு புஷ்பங்களை வளரச் செய்கிறவர், உங்களையும் என்னையும் போஷிக்க மாட்டாரா? ஆகவே நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். நம்ம திட்டமிடலாம், ஆனால் கவலைப்படக்கூடாது. We can plan for our future. We can discuss about it, but do not worry about it. என்று இந்த வேளையில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சரி, பாருங்க, இதே தாவீது தான் சங்கீதம் 13:6 சொல்லுகின்றார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அதற்கு முன்பதாக அவர் தீமைகளை அனுபவித்திருக்க கூடும். அதற்கு முன்பதாக தீயவர்கள் அவரை துரத்தி துரத்தி அடித்தார்கள் என்று தாவீதை நாம் பார்க்கிறோம். காடுகளிலும் மலைகளிலும் புதர்களிலும் ஒளிந்து கொண்டிருந்த அந்த மனிதன் தீமைகளையே அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவர் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த சங்கீதத்தை மறுபடியும் சாட்சியாக எழுதியிருக்கிறார். கர்த்தர் எனக்கு தீமைகள் மத்தியிலே எனக்கு நன்மை செய்தார், தீமைகள் எல்லாம் விளக்கினார், இனிமேல் நீ தீங்கை காண மாட்டாய் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எனக்கு நன்மை செய்திருக்கிறார், என்னை பாதுகாத்தார், என்னை ராஜாவாக உயர்த்தினார் என்ற ஒரு அனுபவபூர்வமான சாட்சியோடு கூட கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன் என்று சொல்லி முழக்கமிடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவருடைய இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்க அடியேன் கூட கர்த்தருடைய கிருபினாலே அவர் கொடுத்த ஏதோ வரங்களினாலே தாளந்துகளினாலே ஒரு 5 நான் ஒளிநாடாக்களை வெளியிட்டிருக்கிறேன். கடைசியாக அந்த ஒளிநாடா பாடல்கள் அநேக ஆயிரங்களை தொட்டு இருக்கிறது. ஏன் இதற்கு இந்த வேளையில சொல்கிறேன் சொன்னார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால். அவர் நன்மை செய்தார். என்ன நன்மை செய்தார்? சவுதி அரேபியாவில் 7 சிறைச்சாலையில் இருந்த என்னை சுவிசேஷத்திற்காக ரகசிய ஊழியத்தை செய்தது நிமித்தம் நான் கைது செய்யப்பட்ட பொழுது நான் 2 விடுதலை செய்யப்படுவேன் என்று சொன்னவர்கள் என்று வாக்களித்த அந்த அரசாங்கம் என்னை 204 கிட்டத்தட்ட 7 4 சிறைகளிலே பாடுகள் உபத்திரவங்களை கண்ணீர் நிந்தனையாகவும் அனுமதித்தது. நான் அனுபவித்தேன், தலை வெட்டப்படுமோ என்ற ஒரு கட்டம் வந்தது. அந்த கட்டத்திலும் ஆண்டவர் நன்மை செய்தார். என்னை உயிரோடு கூட இந்தியாவுக்கு கொண்டு வந்து 18 முழு நேரம் ஊழினாய். இன்றைக்கு அமெரிக்காவிலும் பல நாடுகளிலும் பல தொலைக்காட்சிகளிலும் ரேடியோக்களிலும் கர்த்தர் ஊழியங்களை செய்தபடியால் நான் நன்மை கர்த்தர் எனக்கு செய்தபடியால் அந்த நன்மையை இன்றைக்கும் நான் பாடிக்கொண்டுதான் இருக்கிறேன், இனிமேலும் பாடுவேன். ஹல்லேலூயா! நீங்களும் பாடணும். கர்த்தர் உங்களுக்கும் நன்மை செய்திருக்கிறார். எப்பவுமே ஐயோ இது செய்யலை, இது கிடைக்கலையா, அது கிடைக்கலையான்னு நம்ம புலம்பிட்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே கடந்த மாதங்களிலே கடந்த வருடங்களிலே கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் யோசித்து பாருங்க. தீமைகளை விட நன்மைகளை தான் ஆண்டவர் செய்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உயிரோடு இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. இன்றைக்கு நாம் ஏதோ நாம் வழக்கமா சொல்லிடுவோம், எப்படிங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா நான் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம் கர்த்தருடைய கிருபினாலே. ஆனால் உண்மையாகவே இன்றைக்கு ஒவ்வொரு நொடியும் நாம் இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோயினாலே சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு இருப்பது அவருடைய நன்மையினாலதான், அவர் நல்லவராய் இருப்பதனாலதான். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அந்த நல்லவர் நன்மை செய்தபடியால் நாம் அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், நன்றியுள்ள பிள்ளைகளாக சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். நம்முடைய சுய பலத்தினால் நம்முடைய பணத்தினால பதவியினால சொத்துக்களினால் நம் உயிர் வாழல்ல. பாருங்க, இன்றைக்கு பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய ஊழியர்கள் கூட, பெரிய பிரபலமானவர்கள் கூட கொரோனா வைரஸ்ல இறந்து போயிட்டாங்க. எத்தனையோ கோடி சொத்து உள்ள மதிப்புள்ள அரசியல் தலைவர்கள் பணக்காரர்கள் மரித்து போயிட்டாங்க. ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமி அழித்து போட்டது. இன்றைக்கு எதை நாம் சார்ந்து வாழ்கிறோம்? ஆண்டவர் இயேசுவையும் அவருடைய கிருபையும் சார்ந்து கொண்டு வாழ்வோம். அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார், உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார், இனிமேலும் செய்வார். அதே போல சங்கீதம் 65:11 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அங்கே வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார். இந்த செப்டம்பர் மாதத்தை மாத்திரமல்ல, இனி வரும் மாதங்களில கர்த்தர் நன்மைகளை பொழிவார். ஹல்லேலூயா! வருஷத்தை இந்த வருஷம் முடிவில் நன்மையானதை அவர் செய்து முடிசூட்டுவார். 8 நன்மையே இல்லை, தீமைகளும் போராட்டங்களும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தான் இருந்தது என்று சோர்ந்து போயிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருஷத்தின் முடிவிற்குள்ளாக நான் நன்மையினாலே உங்களை முடி சூட்டுவேன். அலையிலையோ சொல்லாமா? ஆமேன். உங்கள் பாதைகள் நெய்யாய் பொழியும். உங்கள் பாதையில் இருந்து சொன்னால் உங்கள் வாழ்க்கை பிரயாணம் இனி செழிப்பா இருக்கும், கஷ்டம் கடன் நஷ்டம் எல்லாம் மாறிப்போகும் என்று சொல்லுகிறார். தைரியமா இருங்க, உற்சாகமா இருங்க. ஆம், எனக்கு பிரியமானவர்களே,
இப்படி நல்லவர் நன்மைகளை செய்கிற தேவன் இயேசு இருக்கிறார் என்றால் நாம எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நாம் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நிபந்தனைகளும் கட்டளைகளும் வேதாகமத்திலே உண்டு. அந்த வேதாகம வசனங்களின்படி நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மூன்று நிபந்தனைகள் அல்லது மூன்று கட்டளைகளை நாம் பார்க்க முடியும். ஒன்று, முதலாவதாக கர்த்தருடைய சமூகத்தை முதலாவதாக நாள்தோறும் அதை தேட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தை நாம் நாடி தேட வேண்டும். சங்கீதம் 34:10 நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வசனம், சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ என்ன நடக்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் கர்த்தரை நாம் முதலாவதாக தேடுகிறோமா? சிங்கக்குட்டிகளே தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவுபட விட மாட்டார். அப்படி என்றால் எனக்கு குறை இருக்கு, அந்த குறை இருக்கு, இந்த குறை நீங்க சொல்லலாம், ஆனால் உணவு, உடை, இருப்பிடம், ஒரு சொந்தம் வீடு இல்லாவிட்டாலும் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கவும் கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த வீடு வசதி உணவு இல்லாமல் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஆப்பிரிக்காவிலும் பல இடங்களிலும் வறுமையில வாடிக்கொண்டிருக்காங்க, தெருக்களில் இருக்காங்க. ஜஸ்ட் அவளோட கூட கம்பேர் பண்ணி பாருங்க. நமக்கு இன்னும் பெரிய வீடு கொடுக்கலையே, பெரிய கார் கொடுக்கலையே என்று சொல்லி நம் ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறோம், முணுமுணுக்கிறோம், கம்ப்ளைண்ட் பண்றோம். ஆனால் இருக்கிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை தேட தேட அவர் இன்னும் கூட கூட்டி கொடுப்பார். அவரை முதலாவது தேடும் பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இப்பொழுது அடிப்படை தேவைகள் தான், இந்த நிலை மட்டும்தான் எனக்கு இருக்குது, இன்னும் நான் உயரணும்னு சொல்லி நீ கேட்கிற, ஆனால் முதலாவது கர்த்தரை தேடி வரும்பொழுது அவர் எல்லாவற்றையும் கூட கூட்டி கொடுப்பார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். இரண்டாவதாக கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் ஒரு நன்மையும் கொடுக்காமல் விடவே மாட்டார். அல்லேலூயா. அதே சங்கீதம் 34:9 அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அல்லேலூயா. பாருங்க, அந்த சங்கீதம் 34 ஒரு அருமையான சங்கீதம், அருமையான சங்கீதம். அந்த அருமையான சங்கீதத்துல தாவீது சொல்ல, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லையா? பயம் என்பது என்ன? கர்த்தர் ஏதோ வானத்திலிருந்து பெரிய தடியை வைத்து நீ ஒவ்வொரு நாளும் உன்னை வந்து அடிக்கிறேன், உன்னை இந்த தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி அடிக்கிற அந்த கொடுமையான ஒரு கடவுள் மாதிரி இந்த இடத்துல இல்லை. அது வந்து நம்ம ஏதோ நம்ம அப்பா அம்மா அடிச்சிடுவாங்கன்னு சொல்லி பயப்படுறோம், அந்த இது இல்லை, அந்த பயம் இல்லை. அதாவது அவரை, அவர் ராஜாதி ராஜா, மகத்துவமானவர், மகிமையானவர், மாட்சிமையானவர், பரிசுத்தமானவர், அந்த தேவனுக்கு விரோதமான பாவத்தை நான் செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்தை விட்டு விலகுவதும் தீமையை வெறுப்பதுமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு யோசேப்பு அந்த போத்திபாருடைய மனைவி அவனை தவறான வழிக்கு இழுத்த பொழுது அவன் தாராளமாக அவன் அந்த பாவத்தை செய்திருக்க முடியும், யாருமே இல்லை, யாரும் கேட்கல, யாரும் பார்க்கல, அவளேதான் அழைச்சா. ஆனாலும் பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேக மனைவிமார்கள் வைப்பாட்டிகளை வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நாட்களில அவன் சொன்னான், என் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்வது எப்படி, உன் கணவருக்கு விரோதமாக நான் எப்படி செய்ய முடியும் சொல்லி அந்த இடத்தை விட்டு ஓடி போனான். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என் பரிசுத்தமான தேவனுக்கு விரோதமாக இதை நான் பார்ப்பது எப்படி, இதை நான் செய்வது எப்படி, இதை நான் பேசுவது எப்படி, இதை நான் கேட்பது எப்படி, தீமையான காரியங்களை செய்வது எப்படி, தீமையான காரியங்களை கேட்பதும் பார்ப்பதும் எப்படி என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ரெவரன்ஷியல் ஃபியர், அதை நீங்களும் நானும் கொண்டிருப்போமானால் நமக்கு ஒரு குறைவையும் ஆண்டவர் வைக்க மாட்டார். தட்ஸ் கால் த ஃபியர் ஆஃப் காட், ரெவரன்ஷியல் ஃபியர். கர்த்தருடைய நாமத்துக்கு நான் களங்கம் விளைவிக்க கூடாது, கர்த்தருடைய நாமத்தை நான் தூஷிக்க விடக்கூடாது என்று சொல்லி நாம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு நன்மையும் குறைவு வைக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:9. மூன்றாவதாக சங்கீதம் 84:11 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார் அப்படின்னு சொன்ன. உத்தமமாய், உத்தமன் சொல்லுவது இன்டெகிரேட்டி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அல்லது ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையாய் நடக்கிறவங்க. நம் உண்மையான கணவராய், உண்மையான மனைவியாய், உண்மையான தகப்பனாய், உண்மையான ஊழியராய், உண்மையான சபையாய் நாம் வாழும் பொழுது உண்மை உத்தமமாய் நம் எல்லா ஏரியாக்களிலும் உங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலும் நீங்கள் உண்மையா இருப்பீர்களானால் உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வேண்டிய நன்மையை கொடுக்காமல் விடக்கவே மாட்டார். நிறைய பேர் அவங்க பணக்கார ஆகணும்னு சொல்லி குறுக்கு வழியில அவங்க பணக்கார ஆயிடலாம், ஆனால் அது என்றைக்கும் நிலைக்காது, அவங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி முழுமையா எப்போதும் கிடைக்காது. திடீரென்று சிஐடி ரெய்டு வரும்,
திடீரென்று வழக்கு போடுவாங்க, திடீரென்று நஷ்டம் வரும், வியாதிகள் வரும் குடும்பத்துல. அது எல்லாம் குறுக்கு வழியில போய் லஞ்சம் வாங்கி கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேர்த்து ஒரு பிரயோஜனமும் நிம்மதியும் நிச்சயமா இருக்காது. ஆனால் கத்தர் தரும்போது அவர் வேதனையை கூட்டார். கத்தர் தருகிற ஐஸ்வர்யத்தினால நமக்கு வேதனை வராது. அவர் கொடுக்கிற வரங்கள் பரலோகத்திலிருந்து, நித்திய பிதாவிலிருந்து, அந்த ஜோதிகளின் பிதாவிலிருந்து வருகிறது. ஆகவே உத்தமமாய் நீங்களும் நானும் நடப்போமானால் நிச்சயமாய் நன்மையை வழங்குவார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை கத்தர் அநேகத்தின் பேரில் அதிபதியாய் உயர்த்துவார், உங்களையும் உயர்த்துவார். உத்தமமாய் நடக்கிற நீங்களும் நன்மையை பெறுவீர்கள். சரி, இப்பொழுது இரண்டாவது பாகமாக இந்த செப்டம்பர் மாத வாக்குத்தத்தின் சங்கீதத்தின் 85:12 மற்ற பகுதியிலே பிற்பகுதியிலே பார்க்கும்பொழுது தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். அப்படி என்றால் தேசம் என்று சொல்லும் போது மக்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கண்ட்ரி என்ற ஒரு ஏரியா என்பது இல்ல, ஒரு நிலப்பரப்பு அல்ல, அந்த நிலத்திலே அந்த நாட்டிலே வாழ்கிற மக்களை குறிக்கிறது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களை கூறு, கர்த்தர் நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று யோவேல் 2:22 வாசிக்கிறேன். அதுபோல மக்களே, என்னுடைய ஜனங்களே, என் குடும்பத்தாரே, என்னுடைய கிறிஸ்தவனே, என்னை பின்பற்றுகிற என்னை ஊழியக்காரனே, சபையே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் தேசம் உங்கள் பலனை கொடுக்கும். உங்கள் தேசம் இந்திய தேசமா, அமெரிக்க தேசமா, ஐரோப்பிய தேசமா, ஆஸ்திரேலியா நீங்க இருக்கிறீங்களா, கல்ஃப்ல இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு அந்த தேசத்தினுடைய பலன் இனிமேல் கிடைக்கும். ஒருவேளை இந்த கடந்த 8 மாதங்களில் நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கலாம், பொருளாதார வீழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கலாம், வேலை இல்லாத திண்டாட்டத்தினால் வருமான குறைவு, பணப்பற்றாக்குறை, குடும்பத்திலே பிரச்சனைகள், நெருக்கடிகள் நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வாழ்கிற இந்த தேசம் தன் பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. இந்த தேசங்கள் மறுபடியும் பொருளாதாரத்தில் எழுந்து நிற்கும். கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலும் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறதா, வேலை இழந்து போனீங்களா, கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் பலனை கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. இனி நஷ்டம் இல்லை. காரணம், நாம் மனம் திரும்ப வேண்டும். அதாவது கட்டளை என்ன சொன்னால், மனம் திரும்பி தேவனை தேடும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. அதைத்தான் 2 Samuel 7:14 நன்கு தெரிந்த வசனம். இந்த நாட்களில் அடிக்கடி தேவ மனிதர்கள் பிரசங்கிமார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம், ஆண்டவர் வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அக்கிரமங்கள், அநியாயங்கள், வன்முறைகள், தீவிரவாதங்கள், அதுமில்லாமல் வாதை நோய்கள் இன்றைக்கு சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான உபத்திரவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அக்கிரமம் மிகுதியாவதுனால் அன்பு தணிந்து போயிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் என்பது நிச்சயமாக நாம் அறிய முடியும். அப்படியானால் ஆண்டவர் எச்சரிக்கிறார். 2 Samuel 7:16 என் நாமம் தரிக்கப்பட்ட எஞ்சனங்கள் தங்கள் என் முகத்தை தேடி தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு அவளை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்றார். சேமம் என்று சொன்னால் நல்ல தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கு ஆரோக்கியத்தை நான் தருவேன். ஐ வில் ஹீல் யுவர் லேண்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் வேதாகமத்தில் பார்க்கிறோம். அப்படின்னா ஹீலிங் சொன்னால் மன சரீரத்தில் மாத்திரமல்ல, நம்ம ஹீலிங் சொல்லும் போது என் வியாதியிலிருந்து எனக்கு ஹீலிங் வேணும், சுகம் வேணும்னு சொல்றோம். ஆனால் மனதிலும் நமக்கு ஆரோக்கியம் வேணும். இன்றைக்கு மன உளைச்சல் நல்ல டிப்ரெஷனில் தான் அநேக மென்டல் பேஷண்ட்ஸாக மாறிடுறாங்க இல்லையா. அநேக பைத்தியக்காரலாக மாறுகிற காரணம் என்ன? மனதின் ஆரோக்கியம் இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதியான இழைப்பார்கள் இல்லாதனால தான் மன உளைச்சலுக்கு ஆளாகி மன நோயாளிகளாய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கு அட்மிட் பண்ணப்பட்டிருக்கோம். மென்டல் டிப்ரெஷனில் நிறைய பேர் இன்றைக்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு மனதில் ஆரோக்கியத்தை நான் தருவேன், உங்கள் சரீரத்தில் இந்த கொள்ளை நோய் வியாதிகள் எதுவும் அணுகாதபடி ஆரோக்கியத்தை தருவேன், புது பலனை தருவேன். அது மாத்திரமல்ல, உங்கள் பொருளாதாரத்தில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் உங்கள் பொருளாதாரத்தில் இனிமேல் செழிப்பை நான் தருவேன், உங்கள் தேசத்திலே சேமத்தை நான் தருவேன்னு சொல்கிறார். ஆனால் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் திரும்பினால், நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது, மன்னிப்பு அறிக்கையிடும் பொழுது, பாவ மன்னிப்பையின் அறிக்கையிடும் பொழுது நான் உங்களை மன்னிப்பேன், இறங்குவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆம், எனக்கு பிரியவன், குறிப்பாக அவர் நாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், கிறிஸ்தவ ஊழியன், கிறிஸ்தவ சபை என்பவர்கள் நாம் ஒரு வேளை பொல்லாத வழிகளில் போய்விட்டிருப்போமானால், அவருடைய வழிகளை விட்டு நாம் பொல்லாத வழியில் உலக வழிகளை சிற்றின்பங்களிலே மாயைகளை விழுந்திருப்போமானால், மற்ற நண்பர்களுடைய போக்கிலே நாம் போயிருப்போமானால், அல்லது சுய புத்தியிலே சார்ந்து நாம் சொந்தமாய் வாழ்ந்திருப்போமானால், கர்த்தருடைய வழியை, இயேசுவே வழி என்ற வழியை நாம் பின்பற்றுவோம். அவருடைய நேர்மையான வழி, நல்ல வழியை நாம் பின்பற்றும் பொழுது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம் மனதை திருப்பும் பொழுது ஆண்டவர் நமக்கும் ஆரோக்கியத்தை தருவார், நாட்டுக்கும் சேமத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆமென்க்கு பிரியமானவர்களே, அதுதான் 2
சாரி யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் எழுதின புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்துல முழுவதும் வாசித்து பாத்தீங்கன்னா அந்த யூத மக்கள் தண்டிக்கப்பட்டாங்க. அவங்க அடிமைத்தனத்திலே அவர்கள் இருந்தாங்க. காரணம் என்ன? தன்னுடைய சொந்த ஜனம் பரிசுத்த ஜனத்தையே கர்த்தர் பாடுகளுக்கு உட்படுத்தினார். காரணம் என்ன? அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை விட்டு பாவத்தில் ஈடுபட்டார்களோ, விக்கிரகங்களை வணங்கினார்களோ, பொல்லாத வழியில் போனார்களோ, அப்பொழுதெல்லாம் உபத்திரவத்தின் பாடுகள் மத்தியிலே கர்த்தர் அவளை அனுமதித்தார், அடிமைத்தனத்திலே விற்று போட்டார். ஆனாலும் கர்த்தர் மனதுருகிற தேவன், தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிற தேவன். மனதுரி அவள் கதரும் பொழுது, உபவாசித்து அவரை தேடின பொழுது, இனிமேல் நான் உங்கள் பட்சித்த வருஷத்தின் விளைவையெல்லாம் நான் திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோவேலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தை நீங்க முழுவதும் வாசிப்பாங்க. 21 26 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அதன்படி பார்க்கும் பொழுது, கர்த்தர் நீங்களும் நானும் மரம் திரும்பும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவர் என்ன செய்கிறாராம்? மறுபடியும் இழந்தவை எல்லாம் திரும்ப தருகிறார். ஹல்லேலூயா. பட்சித்த வருஷங்கள், அங்கே வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் அரித்த நஷ்டப்படுத்தின விளைவை விளைச்சலை எல்லாம் உங்களுக்கு திரும்ப தருவார். ஒருவேளை நீங்கள் வேலை இழந்து, வருமானம் இழந்து, உங்களுடைய விவசாயத்திலே தொழிலிலே நஷ்டங்களை அடைந்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றின் நஷ்டங்களை லாபமாய் மாற்றப் போகிறார் இந்த மாதம். ஹல்லேலூயா. டேக் இட் அஸ் எ ப்ராஃபசி, தீர்க்க தரிசனமாக இதை கர்த்தருடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டு, கர்த்தர் எனக்கு திரும்ப அளிக்கப் போகிறார், நான் வெட்கப்பட்டு போவது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது என்று சொல்கிறார். ஆம், எனக்கு பிரியமான இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்ய போகிறார். கர்த்தர் இழந்து போன விளைவை எல்லாம் திரும்ப தரப்போகிறார். உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நன்மையானதை தருவார். உங்கள் தேசம், உங்கள் பிள்ளைகளும் நல்ல பலனை கொடுப்பாங்க. ஒருவேளை உங்க பிள்ளைங்கள்லாம் ஐயோ மக்கு என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். அல்லது அவங்களுக்கு ஞானம் இல்லை, ஞாபக சக்தி இல்லை, சரியா பரீட்சை எழுதல, அவங்க ஃபெயில் ஆயிட்டே இருக்காங்க, சோர்ந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஒரு பலனுள்ள பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற பாத்திரமாய் மாற்றுவார். பரத்திலிருந்து அவர் ஞானத்தை கட்டளையிடுவார். உங்கள் தேசம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், சபை தங்கள் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை இந்த மாதம், இனி வரும் மாதங்களிலே செய்வார். வருஷத்தை, இந்த வருஷத்தின் முடிவிலே நன்மையினால் முடி சூட்டப் போகிறார். நஷ்டங்கள் இருந்திருக்கும், ஆனால் இனிமேல் கர்த்தர் நன்மையானவர்களால் முடி சூட்டப் போகிறார். இதை நாம் ஒவ்வொரு நாளும் அதை நாம் அங்கீகரித்து நாம் உரிமையாக்கிக் கொண்டு ஜெபித்து கேட்போம். கர்த்தர் நன்மை செய்வீரா? செய்வோம் ஆண்டவரே என்று கேட்போம். ஆண்டவரே, எங்கள் தேசம், எங்கள் மக்கள், எங்கள் பிள்ளைகள் பலனை கொடுக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதம் 85:12 வைத்து ஜெபியுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நன்மையானதை உங்களுக்கு செய்வார். உங்கள் தேசம், உங்கள் குடும்பம், பிள்ளைகள், சபைகள் தங்கள் பலனை கொடுக்கும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை அள்ளி தருவாராக. உங்கள் தேசம் தங்கள் பலனை கொடுக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். May God bless you through these words. Amen.